ஒரு காலியான பாத்திரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அதுக்குள்ள இருக்கிற ஆகாயம் நிலை என்ன? அந்த பாத்திரம் தானே நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது நம்ம ஆகாயத்துக்கு போறோமா, இல்ல ஆகாயம் இருந்த இடத்துல இருக்கா? அது ஒரு அனாலஜி விளக்கினாக்கா. அது அப்படின்னு அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு, குடம் கொண்டு போவார் அப்படின்னுட்டு. அதாவது பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல ஆகாசத்துக்கு அசைவே கிடையாது, ஆனா ஆகாசம் கூட போய் ஆகாசம் கூட இன்ஸ்டன்டேனியஸா கிரியேட் பண்ணப்படுகின்றது. விஞ்ஞானமே சொல்லுது, ஸ்பேஸ் இஸ் நாட் எம்டி, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆட்டம். அது இது வெற்றிடம். நம்ம சொல்றது என்ன, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு வெற்றிடம் சொல்றோம். நம்ம கண்ணு ஆப்டிக்கல் பவருக்கு, நம்ம கண்ணுடைய பவர்களுக்கு ஆட்டம்லாம் தெரியல, எதுவும் தெரியல, அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தெரியல, பிளாக் எனர்ஜி தெரியல, எதுவுமே தெரியல, ஃபோர்ஸஸ் தெரியல, எதுவும் தெரியல. அதனால நம்ம வந்து வி டேர்ம் இட் அஸ் ஸ்பேஸ். அப்படியே ஆக்சுவலா விஞ்ஞானமும் அதை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானமும் ஸ்பேஸை பார்க்கறவன் ஏவன், தன் கண்ணுக்குள்ள கூட அது வந்து ஏன் பொருந்தணும், தன் மனத்துக்குள்ள ஸ்பேஸ் கூட ஒரு காட்சியா ஏன் வந்து இடம் பிடிக்கணும். அவங்களுக்கு காஸ்மாலஜி சத்தியமா இருக்கிறதுனால தானே டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரிசர்ச் ஓடிக்கிட்டே இருக்க. ஏன் ரிசர்ச்சுக்கு கண்டென்ட்டே இல்லையே? ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்தா அவருக்கு விஞ்ஞானிக்கு கண்டென்ட்டே இருக்காதே. ஒரு கிருஷ்ணருக்கு வந்து நல்லா தெரியுது இது. அதாவது இவங்க வந்து இவங்களுக்குள்ள மனத்துல இருக்கிற இமேஜஸை கண்டு பயப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து உடம்பா இருக்காங்க. விழிப்பு நிலையை சத்தியமா நினைக்கிறவன் ரொம்ப துன்பப்படுவான். ஏன்னா சத்தியமாக அவனை நினைக்க வைப்பது அவனுடைய உடம்பாகவே இருக்கும் புத்தியில இருக்கிற உணர்ச்சி, தேகம் ஆன்மா என்கிட்ட உணர்ச்சி. உடம்பு தான் மூலமே இல்லை, யாருக்கும் மூலம் கிடையாது. ஸ்பேஸை கூட பாக்குறது கிடையாது. ஸ்பேஸ்ல தானப்பா இருக்கும், இந்த ஸ்பேஸ்ல தானப்பா நம்ம காணாம போக போறோம் ஒரு நாளைக்கு, அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் கூட கிடையாது. ஆனா இங்க வந்து இதுவும் சத்தியம் இல்லை, தூக்கத்துல போயிடுது. அப்புறம் இது பிடிக்கிற விழிப்பு நிலையில பிடிக்கிற பணமோ புகழோ பெருமையோ அருமையோ ஆளே சத்தியம் இல்லை. ஆனா அது பிடிக்கிறது மேல எல்லாம் பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து அதை சப்ஸ்டிடியூட் பண்றது, எல்லாரும் என்ன பண்றோம், சப்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டி. என்ன, ஆன்மாவை தப்பா இதுல எடுத்ததுனால இதே போல காட்சி ரூபமா இருக்கிற அத்தனையும் நிறைய நிறைய வாங்கி வச்சுக்கலாமா, சுட்டறிவை நிறைய ஏத்திக்கலாமா, அது மூலமா பாதுகாப்ப தேடலாமா, படிப்பு மூலமா பாதுகாப்ப தேடலாமா. அப்புறம் வாழறவனே உடம்பு தான் நினைச்சிட்டு இருக்கோம். வேற எண்ணங்கள்லாம் எப்படி வருது இந்த உடம்புல, யாரு திங்கரு, எண்ணங்கள் யாருடையவைகள், உணர்ச்சிகள் யாருடையவைகள், உணர்ச்சிகளை அந்த உடம்போட சேர்த்து சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற அந்த நானு, என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் குரூப்பு, இவங்க யாரு, இவங்க தானே ஓனர்ஷிப் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் கொண்டாடுறதுக்கு ஓனர் இருக்கானா, உணர்ச்சிக்கு ஓனர் இருக்கானா, எண்ணத்துக்கு ஓனர் இருக்கானா, இது ஞானம். ஒரு மொபைல் வாங்க போனா ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா பாக்குறோம். சொல்லுங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா கொஞ்சம் தெளிவடைய விரும்புறேன். சொல்லுங்க, இப்போ நம்ம ரோட்ல வந்துட்டு இருக்கோம், ஒரு ரெண்டு அம்மா ரெண்டு கடை வச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தங்க பூ வச்சு ரெண்டு பேரும் ரெண்டு பூ வச்சு விக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு முழம் பூ 8 ரூபான்றாங்க, பக்கத்துல கொஞ்ச தூரம் போய் ஒரு முழம் வந்து 10 ரூபான்றாங்க. நம்ம ரெண்டுத்தையும் பாக்குறோம், ரெண்டுத்தையும் பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி, 8 ரூபா முழம் வைக்கிற ஆளுகிட்டே நம்ம வாங்குறோம், ஒரு முழம் கொடுப்பா அப்படின்னு வாங்குறோம். இப்போ ஒரு ஜஸ்ட் கம்பாரிசனுக்கு, ஒரு காமன் சென்ஸ் கம்பாரிசன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த அம்மா 8 ரூபா அந்த அம்மா. இதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, 8 ரூபா வாங்குறதுல 2 ரூபா லாபம் இருக்குது. இன்னொன்னு, இந்த அம்மாவை விட இந்த அம்மா நேர்மையா இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா கிட்ட வாங்குறோம், அதை நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயமா தான் நம்ம அதுல வாங்குறோம். இப்போ இது மாதிரிலாம் சின்ன சின்னதா டிசைட் பண்ணி தானே ஆகணும் ஐயா. அப்ப அந்த இடத்துல போய் நம்ம நானு இப்படின்னா எப்படி, அது எனக்கு புரியல. அதாவது நீங்க வந்து அதான் சொன்னேன், நான் ஏரோப்ளைனை கொண்டு வந்து கொடுத்தா நீங்க வந்து பூ வாங்குறதுக்கு எடுத்துட்டு போலாமான்னு பாக்குறீங்க. ரேஸ்காரை கொண்டு வந்து கொடுத்தா ஏன் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், அதாவது
நீங்க பெட்டர்னு நினைக்கிறீங்கல்ல, அதாவது அந்த அம்மாக்கு நீங்க உதவுற மாதிரி இருக்கு. அதாவது 8 ரூபாய்க்கு நேர்மையா விற்கிறவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு இமேஜ கூட்டுறீங்க, சரிங்களா? அம்மா அங்க 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கம்மா, நீங்க 8 ரூபாய்க்கு விற்கிறீங்கம்மா. 10 ரூபாய் விற்கிற அதே டைம்ல பக்கத்திலேயே நீங்க 8 ரூபாய்க்கு விற்று ஒரு 2 ரூபாய் வந்து விட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து லாப நோக்கு ரொம்ப இல்லை, நேர்மையா இருக்கீங்க. சரி, ஓகே, இது வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க, ரைட்டா? அவங்களுக்கு ஏதோ பேரை சேர்த்துருக்கீங்க. அப்புறம் நீங்களும் வந்து அதெல்லாம் பார்த்து இது பண்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஷொட்டு கொடுத்துக்கிறீங்க, ஓகேவா? அப்புறம் இன்சிடென்ட்ல ஒரு 2 ரூபாய் வேற உங்களுக்கு மீறுது, உங்களுடைய பணம் ஒரு 2 ரூபாய் மீறுது. இந்த நானு, என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் எல்லாம் அடிப்படையில இதனுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து மொத்தமா பிரபஞ்சத்தையே தெரிஞ்சுக்கிற விஷயம். நான் கொடுக்கறது என்ன, பெரிய ஹோலிஸ்டிக் சயின்ஸ். அது குட்டி பிரயோஜனம் வந்து சர்வசாதாரண அதுல இன்க்ளூடட், புரியுதுங்களா? ஏன் கேட்கிறாரு அவரு, என்ன கேட்க போனாரு, இழந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பான்னு கேட்க போனாரு, அவருடைய ராஜ்யங்களை அப்படியே கொடுப்பான்னு கேட்க போனாரு. ஆனா எப்படி கேட்க வந்தாரு, ஏன்னா அவனையும் துதிலுரிச்சு காமிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அகந்தை ஆட்டம் ஆடும், அதையே கொண்டு வரணும் இல்ல. நீங்க இப்படியே பூச்சி 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 பூச்சின்னு 2 ரூபாய் மீத்துறது, 2000 ரூபாய் மீத்துறது, 5000 ரூபாய் மீத்துறது, நல்லவனா இருக்கிறது, நல்லவங்களுக்கெல்லாம் பேர் சேர்க்கறது, இதுக்கோசரம் உங்களுடைய அந்த நானுடைய டூயர்ஷிப் இங்க இருந்துகிட்டு இருக்கு. நானே என்னன்னு சொல்றோம், நான்னா என்னன்னு சொல்றோம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க பெரிய பிரம்மாண்டம் வந்து அதனுடைய நிழல் மாதிரி நான் மூலமா வெளில வருதுன்னு சொல்றோம். அதுல ஸ்ரீதரன் வந்து 2 ரூபாவ மீத்திக்கிறாரு, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நற்பெயரை சம்பாதிச்சு போடுவோம், இதெல்லாம் வந்து சேரதான் போகுது ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கெல்லாம் தனியா உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய விஷயத்துக்கு உழைச்சிட்டோம்னா பெரிய விஷயம் என்ன, ராஜ்யத்தையே வாங்கறதுக்கு போறாரு, அதுக்கு தான் போறாரு. ஆனாலும் அது எவ்வளவு துஷ்டத்தனம் நிறைந்ததாக தை அப்படின்றதும் வந்து அவங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. நீ அதாவது நீ துஷ்டம் கூட விளையாடிட்ட, நீ நல்லவன் கூட சூது விளையாடல, விளையாட்டா விளையாடல, சீரியஸ் ஆக்க போறான் அவன், கன்னிங்கா சூழ்ச்சியா, சூழ்ச்சியில உன்னை சிக்க வச்சிருக்கான். என்ன சொல்லுவாங்க, துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம், பிராண சங்கடம், உயிருக்கே கொலை, வீட்டுல சும்மா தான் இடம் கொடுத்தோம், அப்படி இடம் பிடிச்சதுதான் இப்ப என்ன பண்றது, அது 2 ரூபாய் அமைத்தலாமான்னு பாக்குது, நல்ல இமேஜ் எல்லாம் வாங்கலாமான்னு பாக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நிஜமாவே ஸ்ரீதரன் யாருன்னு பாருங்க, நிஜமாவே ஸ்ரீதரன், உண்மையில ஸ்ரீதரன் அந்த வடிவம் ஸ்ரீதரனா, உலகத்துக்கு நன்மை பயக்க ஒரு செயலை செய்பவர் ஸ்ரீதரனா, 2 ரூபாய் தனக்கு மீத்திக்கிறவர் ஸ்ரீதரனா, துருவ சுத்தம் பண்றவர் ஸ்ரீதரனா, மகாத்மா காந்தி மாதிரி தேச சேவை பண்றவர் இவரா, எல்லாத்தையும் கடந்திருக்கு, எல்லா மார்க்கங்கள் அது இது எல்லாம் கடந்திருக்கிற மூலவர் சந்நிதி. இதுவே எதுக்கு பண்றீங்க, கோவிலுக்கு தானே போறீங்க, ஏதோ போறீங்க, பவித்திரமா தானே பூவை ஏன் வாங்குறீங்க, நீங்க ஏன் பூவை வாங்குறீங்க, பூவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ஏதோ அலைவா இருக்கிற புஷ்பம், அந்த புஷ்பத்தை நீங்க கடவுளுக்கு போடுறீங்களோ இல்லாட்டி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, அதுவும் ஒரு இதுதானே, ஏன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலவிக்கணும், சாயந்தரம் சருகாக போற 4 மணி நேரத்துல சருகாக போற பூவுக்கு ஏன் 10 ரூபாய் கூட செலவிக்கணும், 8 ரூபாய் கூட ஏன் செலவழிக்கணும். சோ இது வந்து செலவழிக்கிறது, மீத்தறது, அதுல வந்து நேர்மையா இருக்கிறது, குட்டி குட்டி உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் 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 கொஞ்சம், புரியுதா? ஒரு இலையில கொஞ்சம் அறுசுவைன்னு சொல்லிட்டு எல்லாம் வைப்பாங்கள, அந்த மாதிரி இது இது இப்படியே இப்படியே இருக்குதே பாருங்க, சாப்பிடவனே யாருன்னு பாரு. இல்லைங்கய்யா, அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சு வச்சுன்னா மீதி எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப இப்ப அதுவும் என்ன, அது விஷயத்துல, ஆமா, சின்ன விஷயத்துல இருந்தே நான் பெருசா சொல்றேன். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, இழந்த பெரிய சாம்ராஜ்யத்தை போய் கேட்க போய் அட்லீஸ்ட் 5 வீடை கொடுப்ப அப்படின்னா, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்திக்கு ஊசி முனை இடம் கூட கிடையாதுடா, கிளம்புடா, நீ முதல்ல எழுந்து வெள்ள நடன்றான், யார் தூதுவன்ற மரியாதை கூட கொடுக்கல, புரியுதா? எதுக்கு சொல்ல வந்தேன் நான், அந்த மாதிரி ஒரு பெரிய பகல் கொள்ளை வந்து நான் என்ற ரூபம் மூலமாக நீங்க இது மூலமா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் நம்ம வந்து வேக்கிங் ஸ்டேட்டே வந்து உண்மையில் இருக்கின்றதா, வேக்கிங் ஸ்டேட்ல வாழ்பவன் எவன், அருமை பெருமைகளை சாதிப்பவன் எவன், லாப நஷ்டங்களை திறமாக
திறமையாக செயல்படுத்துபவன் எவன் அப்படின்னு அந்த மூலமா ஸ்ரீதரன் ஒருத்தர் இருந்துட்டே இருக்காரா இல்லையா? அந்த டூயர், அந்த டூயர் மேல கண் இருக்கா? அந்த டூயர் யாரு? அத பத்திய விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் இங்கதான் கிடைக்கும். அப்போ அந்த டூயர் மேல கண்ணு இருந்துட்டே இருக்கும்போது அது 8 ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் தவறில்ல, 10 ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் தவறு இல்லையா? இங்க வந்து அந்த 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 மேட்டருக்கு போகவே வேண்டிய அவசியமே இல்லை. நீ மூலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, மூலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய டைமென்ஷன் வேற, லெவல் வேற. நீ வாழ வந்திருக்கிறது, உயிர் எடுத்து இருக்கிறது, உன் புத்தியினுடைய எனர்ஜி பூரா அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்து அங்க இருக்கணும். எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு? ஹூ இஸ் லிவிங் ஆஸ் மீ? கூடாது இதுன்றது கிடையாது. அங்க என்ன நடக்குது அது பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏன்னா எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டு. ஏன்னா அந்த சயின்ஸ்குள்ள இந்த சயின்ஸும் தெரியுது. எந்த சயின்ஸ் தெரியுதுன்னா, இவரை வந்து இந்த அளவுக்கு கடைக்கு போவாங்க கிளம்ப சொல்றது, அவர் போறது, ஒருத்தரை விசாரிக்கிறது, விசாரிக்கும்படியான அவர் மனப்பான்மையை கொடுக்கறது, அந்த அம்மா 8 ரூபான்னு சொல்றது, கொஞ்சம் தூரத்தில் போனால் 10 ரூபான்னு சொல்றது, ரெண்டு பூக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்றது கம்ப்ளீட்டா இவர் கன்வின்ஸ் ஆறுது. இப்படியெல்லாம் ஏதோ நடத்தின்னு இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டா இரட்டைகள்ன்றாரு. பெரிய சயின்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரட்டைகள் முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அப்படின்னு சொல்றாரு. சி, தீஸ் ஆர் ஆல் அட்டாச் டு சம்திங் எல்ஸ். ஈகோக்கு இட் இஸ் அட்டாச்சு. ஆல் திஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் டியூயாலிட்டிஸ், இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் ஈகோனால வருது. அது தொழில் புரிஞ்சுட்டே இருக்கு. இப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு இதை பார்த்து விசாரிச்சு அதை விசாரிக்கல, அது யாருன்னு பாரு, அதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவே கழண்டுடும். இது கழறது கழறதுன்னா அர்த்தம் அப்புறம் சாப்பிடாம போயிட மாட்டோம், பூ வாங்காம போக மாட்டோம், அதெல்லாம் கிடையாது. நீ பரம்பரையாவே நீ பாப்பா ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இப்படி போறோம், இந்த மாதிரி இருக்கு, 8 ரூபாய் பூ, 8 ரூபாய் வாங்கிட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். திருப்தி இப்படி எல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. புத்தி நான்பாவம் மூலமா புத்தி ஆப்ஜெக்டிவா இறங்கிச்சுன்னா பூ வாங்கறது, தேச விடுதலை, நாட்டுப்பற்று, அந்த பற்று பண்ணக்கூடாதுன்னே சொல்லல. அதை விட பவர்ஃபுல் பா, பிரபஞ்சமே உதிக்கிற இடம் நான் பாவம், பிரபஞ்சமே உரிக்கிற இடம் அது. அத்தனை துறைகளும் அதுக்குள்ள வந்து விழுது. அட் எனி கிவன் சிச்சுவேஷன், எந்த ஒரு தருணத்திலையும் என்ன படுறதுன்னு மனசுல எனக்கு சந்தனமும் சகதியும் சேர்ந்து கிடக்கு, சித்தும் ஜடமும் சேர்ந்தே கிடக்கு. இது வந்து ஒரு ஒரு தருணத்திலையும் ஒரு ஒரு மொமெண்ட்லயும் அதை வந்து பிரிச்சு 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 பார்க்க வேண்டியது வந்து விவேகமா நம்ம அந்த விவேக புத்தியை டெவலப் பண்ணால் ஒழிய, அது தீர்மை ஆனால் ஒழிய இந்த சந்தேகம் வந்து இருந்துட்டே. இந்த ஜடது சித்தது இப்ப இந்த சிச்சுவேஷன்ல கை கால் ஆட்டி பேசலாம், என்னதான் பேசினாலும் ஜடம் ஜடம் தான். சோ இது என்ன மாதிரி இது பிரிஞ்சு வரும்போது, சித்து பிரியும் போது இதெல்லாம் வந்து இந்த பாதையில நமக்கு கிடைக்கிற கண்டிப்பா இதெல்லாம் வந்து இந்த சத்சங்கத்துல ஊற ஊற கண்டிப்பா கிடைக்கும். இந்த விவேக பலம் வந்து இந்த கண்ணாவே மாறும்போது இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நல்லாவே நம்மளே பிரிச்சு பிரிச்சு பாக்குறது, அதாவது வாங்குவோம். இப்ப வந்து விவேகம் தான், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே விவேகம் தான். என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து தனியா எழுந்து உட்கார்ந்து நர்த்தனமா இல்லை, விழிப்பு நிலை மாதிரி வரது இல்லை. விழிப்பு நிலை மாதிரி வரத்துக்கு அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அது அறிவே, அறிவு சுரூபம், அறிவு தன்மயமா தனக்குள்ள ஆட்டம்ல இருந்து போர்சஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு அவைகளாக அப்படியே கழித்து கொண்டிருக்கின்றது. அந்நியம் இல்லாமல் கழித்து கொண்டிருக்கின்றது அறிவு. எப்போ நம்மளையும் தூக்கி சாப்பிட்டுட்டு, நம்மளுடைய தனி நான்பாவங்கள் எல்லாம் உள்ள தூக்கி சாப்பிட்டுட்டு சுரூபமாவே இருந்துகிட்டு, இப்ப இந்த இதெல்லாமே கிடையாது. புரியுதுங்களா?
ஆனா இந்த மாதிரி எல்லாம் எழுந்துக்கிறது எதனால எழுந்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவினுடைய ஒரு அம்சம் வந்து உணர்ச்சி மயமாக மனமாக அதனோட சந்நிதி. இப்போ உன்னே ஒண்ணு கேக்குறேன், சூரியன் இருக்குங்க, தூரத்துல பாக்குற வரைக்கும் சூப்பர், எல்லா உயிருக்கும் மையம் அதுதான். சூரிய சக்தி இல்லாமல், வெப்ப சக்தி இல்லாமல், நம்மளோட மூலாதார சக்தி கூட ஃபர்ஸ்ட் விந்துவனுடைய மொட்டிலிட்டி கூட அதுலதான் இருக்கு, கருமுட்டையினுடைய பவர் கூட அதுலதான் இருக்கு. எல்லாம் வந்து என்ன, ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்லெஸ் செகண்ட்ஸ்ல வந்து எல்லாம் ப்ராசஸிங் நடக்கணும். ஸோ அதாவது அண்டம் பூரா, நம்மளுடைய சூரிய குடும்பம் பூரா அதனுடைய ஒளி வெள்ளமும் எல்லாம் இருக்கு, ஆனா கிட்ட நெருங்க முடியுமா? பஸ்மம் ஆயிடுவோம்ல, அது ஆராய புறப்படுறவன் பஸ்மம் பிசிக்கலாக நான் எரிச்சிருமா இல்லையா? ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே போக முடியாது, உன்னுடைய விண்கலம் எண்கலம் எல்லாமே எரிஞ்சு போயிடுமா இல்லையா? ஆனா அது அதனுடைய பவர்னால தானே எரியுது. சூரியன்றது என்ன, ஹீலியம் குழம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, 6000 டிகிரி செல்சியஸும் என்னமோ 600 தடவை எரிக்கலாம் நம்மள, போருமா பஸ்மம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட இதுல எப்படியே ஒரு பெரிய சாட்டர்ன் வரைக்கும் அங்க ஐஸ் ஃபார்ம் ஆறது கூட, சாட்டர்னுடைய மூணான டைட்டன்ல ஐஸ் ஃபார்ம் ஆறது கூட அதனுடைய டிஸ்டன்ஸ்னாலதான். தண்ணிய குளிர வச்சு ஐஸ் கட்டி ஆக்குறது வரைக்கும் எல்லா சகலமும் ஒவ்வொரு ஏர் பார்ட்டிக்கல் எல்லாத்துலயும் தாண்டவ மாட்டது, கிட்ட நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. அதே போல விழிப்பு நிலையா தனியா ஸ்ரீதரன் எழுந்துக்கிறது, ரங்கதுரையா எழுந்துக்கிறது, இதெல்லாம் உணர்ச்சி எண்ணமயங்கள், இது உள்ள அப்படி பார்த்து தானே இருக்குது, அவ்வளவுதான். ஆன்மஞானம் அவ்வளவுதான், ஆனா நம்பிக்கை வராது. என்ன இங்க வந்து உடம்பா இருக்கிற உணர்ச்சி மயமா நம்மள நம்மளே மறைச்சிக்கிட்டோம், அது வசப்பட்டு கிடக்கும். பற்றுக்கள் எங்கேயும் அந்த புரோபான எண்ணம் கூட கிடையாது, அந்த அதுக்கு கூட வரவிடாத அளவுக்கு வந்து சூரியனை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தானே வைக்க முடியும், அது கிட்ட அதுக்கு அந்த ஆர்பிட்டுக்கு போயிட முடியாது, இல்லை எரிச்சிடும் இல்லை. அத போல என்ன பண்ணது, மனம் வந்து அப்படியே அங்கேயே அடங்கி கிட, நான் பாவமாவே நீ வந்து அப்படியே உணர்ச்சி இல்லையே, அதுவும் வந்து எண்ட்லெஸ்ன்னு தெரியாம நீ பண்ணிக்கிட்டே இரு, அதுல வேற சுகம்னு வேற சொல்லிக்கோ, புரியுதுங்களா? இது எல்லாமே அதே மனம் தான், அந்த ஆர்பிட்டுக்கு வர முடியலைங்க.